वेलकम टू कुक वित् एसआर वाल्ग वलमुडन इनकी वो ना और कुलम्बु सेंजु काटपोर इत वो वड़ कुलम्बु वड़ वी कुलम्बु सेय्यलानु वच्चिरुक्केन इतक वो कड़ले परप्पु वो कप नल्ला ऊर वच्चिटे और मूणु नालु मणि नेरम ऊर वच्चिट्टु एडुत्तु वच्चिरुक्केन अदुक्कप्पुरम पाथींगन्ना தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெங்காயமும் அப்படிதான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்ல ரெண்டு வெங்காயம் கூட நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா ஏன்னா இது வந்து குழம்புக்கு கொஞ்சம் தேவைப்படும் வடைக்கும் கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கு அப்புறம் வரமிளகாய் வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கு அப்புறம் நான் தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணும்போது நீங்க பாத்துக்கோங்க என்னென்னட்டு वांगे एप्पडी सेयलानु पापोम ना मोदल्ल वडैक्कु तेवैयानदै नम्म वंदु अरच्चि एडुत्तुक्किडुवोम ओरु मिक्सि जारल वंदु ना वंदु पोट्टुक्करेन इप्पो वंदु इदुक्कु एन्नेन्नल्लाम पोडणुंगिरदु पापोम इप्पो वंदु इंद वडैक्कु वंदु सोम्बु ओरु अरै टीस्पून एडुत्तुक्कोंग ओरु अरै टीस्पून एडुत्तुक्कोंग अदुक्कु अप्पुरम वंदु சீரகம் வந்து கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் அவ்வளவுதான் போதும் இப்போ வந்து அடுத்து இஞ்சி வந்து நல்ல அந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க இவ்வளவு அதாவது ஒரு அரை அங்குலத்துல இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து அதவும் சேர்த்து போட்டு அரைச்சிடுவோம் ओके मट ना वो अरे वर्ग इतना ना पा अरेटें इकम्बर नम्बर उपटिकव ना इनकी कल उपा वो ना पड़े अलव करेक्टा अभी अरेचिकव இப்போ வந்து வடைய வந்து உருண்டை உருண்டையா வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து இன்னைக்கு அவிக்க போறது இல்ல நான் வடையாவே நான் வடை மாதிரி செஞ்சு உள்ள போடலாம்னு பார்க்கறேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் இன்னொன்னு இட்லி பாத்திரத்துல வச்சி அவிச்சும் இத போடலாம் இது வந்து நான் இட்லி பாத்திரத்துல வச்சி இப்ப அவிக்கல இந்த மாதிரி வடை மாதிரி நான் எண்ணெயில போட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நான் குழம்பு செய்யலாம்னு இருக்கேன் இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி உருண்டையா உருட்டி வெச்சுக்கோங்க இது வந்து நான் கொஞ்சம் மாவு தான் நான் இதல போட்டுர்க்கேன் கொஞ்சம் மாவு மீதிய வடை போடுறதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சமா தான் நான் செஞ்சு காட்ட போறேன் அடுத்து என்ன செய்யலாம்னு பாப்போம் வாங்க இப்போ அடுப்புல வாணலிய வெச்சுக்கோங்க அதுல வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சுட்டுச்சிங்க வடைய வந்து தட்டுன அந்த ரவுண்ட் ரவுண்டா பண்ண வடைய வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துருவோம் இப்போ இந்த வடையை வந்து ரொம்ப சவக்க எடுக்க கூடாதுங்க நம்ம வந்து சாதா வடை மாதிரி சவக்க எடுக்க கூடாது இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜில எடுக்கணும் அப்பனாதான் உங்களுக்கு வந்து அந்த குழம்புல வந்து ஊறிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இல்லாட்டி நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம எல்லா வடையுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பாப்போம் இப்போ வந்து வாணலிய அடுப்புல வச்சுக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மல்லி போட்டுக்கோங்க வரமல்லி அதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் और मूणु कांज मिगकोंग कारतकोंगेपोल सोब अद अरे स्पून पटको अदकमारी अरे स्पून पटको ना वो एल कई अलव वो अलव ना इन इिगूँ और अरे स्पून இதெல்லாம்மே அப்படியே வெறும் வாணலிலேயே லைட்டா வறுத்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா போட்டுக்கோங்க இல்லாட்டி இஞ்சி பூண்டா போட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் சில்லி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க போதும் தேங்காய் சில்லி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்ல அதுக்கு அப்புறம் இப்ப வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிறேன் நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ வந்து ஆறிருச்சு
வந்து வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு வெந்தயமும் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு, அடுத்தது வெங்காயம் போட்டுருவோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா கழுவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கப்பட்டுருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக கொதிக்க விடணும். இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் தண்ணி. ஓகேங்க, கொஞ்சம் நேரம் நான் கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன். இப்போ ஏற்கனவே குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் வதக்கும் போது, இப்போ கொஞ்சமாக மட்டும் போடுறேன் தேவையான அளவு. கொதிச்சு வருது பார்த்தீங்களா, இந்த கொதிக்குதா. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து அழகாக வந்திருக்குது பார்த்தீங்களா. இந்த சமயம்தான் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொறிச்சு வச்சுருக்கிற நம்ம வடையை வந்து ஒவ்வொரு இதையாக உள்ளே போட்டுருவோம். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா, வடை குழம்பு தயாராகிருச்சுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கருவேப்பிலையோட கொத்து அப்படியே வைக்கிறேன். இது வந்து கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து வாசனை வந்து நல்லா குழம்புல இறங்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.